நாளை நமதே நாளை நமதே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து நாளை நமதே நாளும் நமதே. ஒரு மனுஷன் போய் பேசலாம், அதுக்குன்னு இப்படியா ஏக்கர் கணக்கில் அள்ளி விடலாமா? ஏண்டா சிங்கர் கொக்கா இவர் என்னமோ வந்து ரெண்டு மூணு நாளாக இவரை வந்து காணுமா, எல்லாரும் தேடுறாங்களாம் இவருக்காக. இவர் வந்து ரசிகர்கள்லாம் வந்து இவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இவரை வந்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்னென்ன பண்ணுறீங்க, நீ நல்லா இருக்கணும். என்ன ஏண்டா ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அப்டேட் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்கள் டீமில் உள்ள ஆளுங்களே எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சப்போர்ட்டா, அதான் ஆளையே காணும், அது என்னாச்சின்னு தெரியலை. அதுதான் நீ இருக்கிய, நீ வந்து ஒரு மணிக்கு டமாக்கா டூலா, அது என்னடா டபுள் டமாக்கா, ஆமாம் இவருக்கு டபுள் டமாக்கா. சரி நீ வந்து சொல்கிறில்ல இந்த மாதிரி வந்து எனக்கு ரசிகர்கள்லாம் இவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து எனக்காக வந்து விசாரிக்கிறாங்க, ஓகே கமாண்ட் பாக்ஸு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்க, உன் ரசிகர்கள்லாம் உன்னை வாழ்த்துறது பேசுறது நீயாக தான் சொல்லிக்கிட்டு தெரிகிற, ரசிகர்கள்லாம் வந்து எனக்காக வந்துட்டு ரொம்ப எனக்கு ஃபீல் பண்ணி எனக்காக வந்து இது பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு சொல்கிற. அப்புறம் ஏன் கமான்ஸில் வந்துட்டு அவங்க தானே வந்து பேச போகிறாங்க, உன் ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள், இந்த அது யாருப்பா அந்தது ஆர்மி அன்சப்ஸ்கிரைபர் ஆர்மி, ஐயோ சமமாசடா, நீங்கள் இப்படி போட்டது போட்டிங்களோ இல்லையோ, கிட்டத்தட்ட அவனுக்கு 1000க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1000க்கு மேலே குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. அதுதான் மக்களை வந்து என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை பண்ணணும்னாலே மக்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, எந்த விஷயத்துலேருந்துன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து வந்தானா அடிக்கடி சொல்லுவோனே வந்து என்னென்னா பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுவான், திடீர்னு ஒரு நாடகம் போடுவோம், இது அங்கே ஒரு நாடகம் இங்கே ஒரு நாடகம், இதுதான் நடக்கும், இது அப்பையிலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மட்டும் அவன் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் வந்து போகமாட்டேன், நான் மீசி எடுத்துக்கிறேன் அது இதுன்னு எல்லாரும் சொன்னால் நீங்களும் நிறையா பேர் நம்பி அவனுக்காக காசு போட்டிங்க, அவனுக்காக வந்து பேசுனீங்க, அவனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து அவன் நல்லா எல்லாத்துக்கும் இது பண்ணி ஆப்படிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கே போயிட்டான். கடைசியில் கேட்டாக்கா வந்து ஒரு பெண்ணுக்கு ஆபத்துனா நான் வந்து நிற்பேன். அப்போ பல நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பல பேர் வந்துட்டு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்போல்லாம் வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா பொண்ணுங்க மாதிரி தெரியல, இவங்க ஒருத்தவங்க தான் பொண்ணுங்க. அப்படி தெரிஞ்சிருந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், தனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது, தனக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அந்த பொண்ணுக்கே அறிவு இருந்து அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம். எல்லோரும் இப்போ இந்த திருச்சி சாதனம் அது பாரு, உங்கள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அது பாரு, இப்போ என்னமோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகுதான், அங்கே ஒரு டான்ஸை போடுது, அங்கே இது பண்ணுது, அது பாட்டுக்கு அது போயிட்டு அது வந்துட்டு இப்போ அதுவும் எனக்கு தெரியும் எல்லாமே நல்ல எல்லாம் நடிப்பு தான் வந்து, நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு குரூப்பு பேசி வச்சுக்கிறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு இந்த யூடியூப் பக்கமே வரலாம்னு வச்சிக்கலாம், எல்லோரும் தேடுவாங்க, திடீர்னு போட்டாக்கா வந்து அதில் வந்துட்டு இந்த வியூஸ் ஏறும், என்ன பேசுகிறோங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இதுங்களுடைய திட்டம், சரியா? இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே இப்போ வந்து விலகிட்டாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. யாராவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிக்கெட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணானுங்க, ஆனால் சில பேருடைய வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே விலகிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்க வந்துட்டு ஏன் விலகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், புரியுதா? அதனால் வந்துட்டு இந்த பீலாம் விடுறது, இந்த ரோட்டில் வந்துட்டு டயரை ஓட்டிக்கிட்டு அதில் நான் உட்காந்து ஓடுற மாதிரி நீ வந்துட்டு நல்ல டயர் ஓட்டுற, டயர் ஓட்டி சிங்கர் கொக்கா டயர் ஓட்டி. இதில் வேற இவர் வந்து ரெட்டு ஃபுட்டாலாம் தேடினாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பெரிய அப்படியே சாதனை படைச்சிட்டேன். இல்லை ஜேபி மூத்தாவது ஒரு விதத்தில் வந்துட்டு சிரிக்க வச்சு ஏதோ அது லெட்டர் படிக்கிறது, அது வந்து ட்ராமாவாக இருக்கட்டும் என்னென்னமோ சொல்கிறீங்க எல்லாமே ஓகே, ஆனாலும் அந்த வீடியோ வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு 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 இது இருக்குது, ஒரு உயிர், ஒரு வீடியோனால ஒரு உயிர் இருக்கும், சரியா? சும்மா அந்த உட்காந்துக்கிறது அப்படியே வந்து இப்போ நானும் தான் இருக்கேன், நான் என்ன டெய்லியும் உட்காந்து பேசிக்கிட்டா இருக்கேன், சில நேரத்தில் பாட்டு பாடுவேன், சில நேரத்தில் வேஷம் போடுவேன், சில நேரத்தில் எங்கே வெளியில் போகிறேனோ அந்த இடத்துலலாம் இது பண்ணி காமிப்பேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்தாலும் நான் வந்து முன்னாடி வந்து நிற்பேன். இப்படி வந்து பலதரப்பட்ட விஷயங்களை கொடுத்தா தான் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. சும்மா உக்காந்துக்கிறது அவங்க ஒரு பாட்டு பாடுங்க, என்னமோ ஒரு அடிக்கடி ஒரு பாட்டு போடுவானேடா, அந்த அந்த நான் பிடிச்ச கிளியே வாசமலர் கொடியே எம் மனசு தவிக்கிதடி, அப்புறம் சோறு ஊட்டும் போது ஒரு பாட்டு பாடினி, அது என்ன பாட்டு, என்ன கருமமோ, அது வந்து நான் எப்பயாவது ஒரு தடவை நோண்டி பார்க்கும்போது தான் வரும் உன்னுடைய வீடியோ, உன்னுடைய வீடியோ உன்னோடதுல வருதோ இல்லையோ
நிறைய ட்ரோலர் பசங்களுடைய இதில் வந்துட்டு உன் வீடியோஸ் வந்துடுது, புரியுதா? அப்போ வந்து என்ன தெரியுதுன்னா, உன்னுடைய நீ பேசுகிற மொத்தமாக எடுக்க மாட்டானுங்க. இந்த குட்டி குட்டியாக நீ வந்து அந்த இந்த ஏமாத்துவை பற்றியா இந்த பேசுகிறதுலையே அப்படி, ஆனால் உண்மையிலேடா நீ பேசுகிறதுல வாய்ஜாதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜாலக்காரன் மந்திரக்காரன் எவ்வளோ வருது, என்ன மக்கள்லாம் அவ்வளோ என்ன கேன கேனையலா ஏண்டா. இப்போ இந்த பிரச்சனை ஒரு ஒரு லெவலுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா, எல்லாமே மக்களுடைய பார்வை, மக்களுடைய கணிப்பு. இந்த ஏதோ ஒன்று சொல்கிறிய, அவன் வந்து இது பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட் போட்டான், கம்யூனிட்டி போஸ்டில் அது போடுறான், இவனுங்க கருத்து கணிப்பு எடுக்கிறானுங்க எல்லாம். ஆமாம், இவர் பெரிய இவர் அப்படியே அந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் அதில் போய் பாரு கமாண்டில், உனக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே வருது. இதில் என் ரசிகர்கள் என்னை ரெண்டு நாளாக தேடுறாங்க, நான் அவங்களுக்காக வந்துட்டு நான் வந்து 1 மணி லைவு அப்புறம் 6 மணி லைவு போடு, கமாண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு போடு. உன் ரசிகர்கள் வாழ்த்துறத நாங்களும் பார்ப்போம்லடா. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போ உனக்கு நீ வந்து சொல்கிற அது நம்புகிற மாதிரியாக இருக்குது. இப்போ நான்லாம் இருக்கேன், இப்போ என் வீடியோலாம் வருதுன்னு வச்சுக்கி, நான் கமாண்ட் இது வரைக்கும் நான் ஆஃப் பண்ணதே இல்லை, புரியுதா? நான் எப்பயாவது வீடியோ போட்டு ஏதாவது எனக்கே பிடிக்கலை, இது வந்து மக்களுக்கு வந்து இது வந்து இது இது வேண்டாம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவை நான் ப்ரைவேட் பண்ணிவிடுவேன். மற்றபடி எந்த ஒரு வீடியோலையும் என்னுடைய கமாண்டோ எதுவுமே வந்துட்டு ஆஃப் ஆகாது, சரியா? அப்புறம் செல்லக்குட்டி, நீங்கள் வந்துட்டு 2-3 நாளாக நான் அதுவும் நீ என் வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்க, மண்ணை சாதிக்கு எங்கே போனால் வேதாரண்யம் போனார், அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியல. டேய், டீயே வந்துட்டு ரெண்டு அப்படியே டிமிக்கி கொடுத்துக்கிட்டு நீ அப்பப்போ வீடியோ இது பண்ணிவிட்டு அப்புறம் ஓடிட்டு அப்புறம் வர்றது அப்படி இப்படி உனக்கே இருக்கும்போது எனக்கெல்லாம் எவ்வளோ பிரெயின், உன்னை விட நான் 7 வருஷமாக இருக்கேன் இந்த சோஷியல் மீடியாவில், சரியா? இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு பிரெயின் எப்படியே ஆளும் மண்டையும் பேரிக்க மண்டையா, பிச்சு போடுவேன் பிச்சு, சரியா? வந்தமா வீடியோ போட்டமா, இந்த இத்து போன தொண்டையில் ஒரு 2-3 பாட்டை பாடுவோம் பாரு, அதை பாடிட்டு எப்படியோ நீ வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டே இரு. திருப்பி வந்து பழைய குட்டையை குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தன்னைத்தானே பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்லுவேன், நான் லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழகன் அதுக்கே திட்டுவானுங்க, அல்ட்ரா லெஜெண்ட், நீ என்ன அல்ட்ரா லெஜெண்டு, நீ என்ன இந்த லெஜெண்ட் அப்படிம்பானுங்க. அது கிடையாது, அது வந்து பெருமை கிடையாது, அது நான் ஆரம்பத்தில் வச்சுக்கிட்ட ஒரு பட்டம் மாதிரி. இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பட்டம் இருக்கும், அது மாதிரி லெஜெண்ட் மண்ணை சாதிக்கினா அது ஒரு இது, ஆனால் கழுவி ஊற்றுவானுங்க. இதுக்கு வந்து நான் வந்துட்டு வருத்தப்படுறது இல்லையே, ஆனால் நீயே உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிற, நீயே உன்னை டெவலப் பண்ணிக்கிற, ஆனால் மக்கள் யாருமே உன்னை டெவலப்பும் பண்ணல, மக்கள் வந்து உன்னை யாருமே இன்றைக்கும் நீங்கள் எப்போ வந்துட்டு அரெஸ்ட் ஆகி நீங்கள் உள்ளே போவீங்க, எல்லாருடைய எதிர்பார்ப்பும், அதாவது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்துட்டு உங்கள் மேலே தான் இப்போ ஃபோக்கஸில் இருக்குது, இப்போ யார் மேலேயும் இல்லை. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க ஜிபி முத்து மேலே, நீங்களாம் சொல்கிறது ஒவ்வொரு ஆள் மேலே சொல்கிறது. இன்றைக்கி சாதனா இருக்கட்டும், ஏன் சாதனா இந்த விஷயத்துக்குள்ளே வரல? அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி பண்ணுனா யூடியூப்பில் இப்படி பண்ணால் இப்படி வந்து நமக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு அவள் நல்ல ஐடியா பண்ணிவிட்டு அவள் வேறு ரூட்டை பார்த்து போயிட்டுருக்கா. ஆனால் நீங்கள் இதில் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் உங்களுக்கே தெரியுது, சரியா? அதனால் வந்துட்டு நீ என்ன தான் வந்து ஏக்கர் கணக்கில் அள்ளி விட்டாலும் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது தம்பி. என்ன ஒழுங்கா அந்த கிளவி கடை, அது பாவம் வயசாகிடுச்சு, அந்த கடையில் போய் உக்காடுற, உனக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வந்து செஞ்சு வீடியோ போட்டு எல்லாம் பார்ப்பாங்க, நல்லபடியாக சம்பாரிச்சுட்டு. ஆனால் நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதான் சேர்ந்துட்டியே, அப்புறம் என்ன உன்ன, அது மக்களுடைய கையில் இருக்குது, என்னுடைய கையிலையோ யார் கையிலையோ இல்லை, மக்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் உனக்கு இன்றைக்கி அன்சப்ஸ்கிரைப் ஆர்மின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் என்னென்னமோ பண்ணுவானுங்க, நீ ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி, நீ வந்து கமாண்ட் ஓப்பன் பண்ணி நீ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பதில் சொல்லு, மக்களுக்கு பதில் சொல்லு. எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கு 20,000 பேர் 30,000 பேர் எதுக்கு 20,000 பேர் 30,000 பேர் உன்னை பார்க்குறாங்க தெரியுமா மூதேவி? உன்னை அந்த டிஸ்லேக்கிலே பார்த்தா தெரிஞ்சு போயிடும், நீ எவ்வளோதான் புருடா விட்டாலும் நீ ஒரு வீடியோ போட்டாலும் உன்னை இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா கழுவி ஊத்துறதுல வந்து முக்காவாசி வந்து டிஸ்லேக், நீ கமாண்டாக இது பண்ணாலும் லைக்கில் லைக் எது டிஸ்லேக் எது அதில் தெரிஞ்சு போயிடும், சரியா செல்லப்பட்டி? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேதர் பண்ணுவானீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் எதில் நீ மாட்டுவ, எந்த ஒரு விஷயத்தில் நீ வந்து யாரையாவது பேசி மாட்டுவ அப்படிங்கிறத கரெக்டாக உன்னிப்பாக அதை நோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கானுங்க. அதனால தான் உனக்கு வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி போன வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் ஒரு ஒருத்தவங்க வர்றாங்க போகிறாங்க, அது மாதிரி தான் நீயும், சரியா? அதனால இவர் வந்து இப்படியே சிங்கர் சிக்கா, ஐயோ எங்கே போனார், 2 நாளாக ஆளை காணுமே, அவர் பாட்டை கேட்காம நாங்கள் இருக்க முடியல, அப்படியா? உன்னை வாட்ஸ்அப்பில் எப்படி கழுவி ஊற்றுறானுங்கன்னு உனக்கு தான் தெரியும், சரியா? எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து பேசுறாங்கோ, எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்கோ, ஏண்டா சரி ஏதோ பண்ணிட்டு போங்க. 2 பேருக்கும் வந்து தீவிர விசாரணை நடந்திருக்கு, நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ எல்லாமே அதெல்லாம் வந்துட்டு கடவுளுக்கு தெரியும், சரியா? நீங்கள் என்னென்ன டெவலப் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு, ஆனாலும் இன்றைக்கும் நாங்கள் கடவுளை வேண்டது
ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இந்த சோசியல் மீடியா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரியா, நீங்க எப்படி வேணாலும் போங்க. அப்ப ஒருத்தவங்களோட அழிவுல வந்து அதுல ஆனந்தம் காண்றது யாருடைய வேலையும் கிடையாது. அழியணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லை, அது பொதுவா எல்லாருக்குமே உள்ளது. அடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு இது. அழியணுங்கிறது யாருடைய ஆசையும் கிடையாது. நீ வந்து ஆல்ரெடி மக்கள் உன்னை வந்து காரி துப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. காரி துப்ப 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 என்ன ஆகுனா அந்த துப்பை நீ வந்து தொடச்சிட்டு நீ திருப்ப திருப்ப இப்படி தான் வருவேன். சரியா, அதனால உனக்கு உண்டு ஒரு ஒரு வார்த்தை ஒரு சொல்லில் இருக்கணும்டா. உன்னை எவ்வளோ பேர் நம்பினாங்க இந்த இடையில இந்த பிரச்சனை கொண்டு. நான் சத்தியமாக கூட சேர மாட்டேன். இப்போ நான் சேர்ந்ததுக்கான காரணம் கோயிலில் வச்சு ஒரு சத்தியம் பண்ணேன், அதனால வந்துட்டு நான் வந்து அவளை வந்து நான் காப்பாற்ற போயிட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் எக்கேடாவது கெட்டு போய் தொலைங்க சனியனுங்களா. சோசியல் மீடியாவில் வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கப்புறமா நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா ஆப் வச்சுட்டாங்க. அதனால இப்போ நீ பாட்டு பாடின பாரு. நாளை நமதே, நாளை நமதே. ஏன்னா சிங்கர் சொக்கா சொக்கா சொக்கனாதா கொண்டு. சரியா, அன்சப்ஸ்கிரைப் ஆர்பி அவர்களை நீங்களே யாருன்னு எனக்கு தெரியலையா, நல்லா இருக்கீங்க. அவனுக்கு கரெக்டான ஒரு வழியை கொடுத்துருக்கீங்க, சூப்பர். சரியா, அதே மாதிரி இனிமேல் அவன் வந்துட்டு இந்த கம்பி கட்டுற கதை, கயிறு கட்டுற கதை, பில்டிங் கட்டுற கதை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பான். சரியா, நீங்கள் பார்த்துட்டு அவனை நம்பி ஏமாறாதீர்கள் என்று வழிமொழிந்து மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக வந்து கொண்டே இருப்பேன். அல்ட்ரா லெஜண்ட் மண்ணை சாதிக் பாய்டா சிக்கா கொக்கா மொக்கா.